ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வியூஸ் ஆஃப் அஜய் இந்த வீடியோ நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா, காலை எல்லாத்துக்கும் ஒரு யூடியூப் கண்டென்ட் கிரியேட்டர் தான் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த மெயில் வந்திருக்கும். காலையில் என்ன வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப்லேருந்து இந்த மாதிரி ஒரு மெயில் வந்திருக்கும். அது என்ன மெயில்னா, அது யூடியூப்பில் நீங்கள் அவங்க யூடியூப்ங்கிறது ஒரு சர்வீஸ் தான், கூகுள்லேருந்து கொடுக்குற சர்வீஸ் தான், யூடியூப் அப்ளை பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. அது இப்போ என்ன புதுசாக டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் விட்டுருக்காங்கன்னா, ஃபேஷியல் ரெகக்னைசேஷன் அப்படின்னா, நீங்கள் ஒருத்தங்களை ஃபேஸை காமிக்கணும்னா, ஒருத்தங்களை ஃபேஸை காமிச்சு நீங்கள் வீடியோ போடணுன்னா, அதுக்கான அவங்கள்ட்ட பர்மிஷன் கேட்டு தான் நீங்கள் அந்த வீடியோவே போடணும். அப்படி இல்லைன்னா அது சட்டப்படி குற்றம் ஆயிரும். அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுவாங்களோ அது பண்ணிடுவாங்க. செகண்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, யூடியூப் ரைட் டு மானிடைஸ். யூடியூப் ரைட் டு மானிடைஸ் என்னென்னா, உங்களுக்கு 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்து 4000 வாட்ச் அவர்ஸும் இருந்து உங்களுக்கு மானிடைஸ் ஆகலைன்னா, சும்மா இருக்கிற சேனலுக்கு எதுக்கு நம்ம சும்மா விட்டு வைக்கணும்னு யூடியூப்காரங்க வந்து உங்களுக்கு ஆடு கொடுத்துருவாங்க. ஆடை கொடுத்து காசு உங்களுக்கு வராது, யூடியூப்புக்கு போயிடும். அது ஏன் அப்படி பண்ணுறாங்கன்னா, சும்மா தான் இருக்கிற சேனல் எப்படி தான் மானிடைஸ் ஆகலை, மானிடைஸ் ஆனால் வேணால் நம்ம காசு ரிட்டர்ன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி, இப்போ நீங்கள் மானிடைஸ் ஆகாத சேனலை வந்து அப்படியே அவங்க காசு எடுத்துக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்கு எப்போ மானிடைசர் ஆகுதுன்னு அவங்களுக்கு தெரிய வருதோ, அப்போ அந்த காசுலாம் உங்களுக்கு ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அந்த காசு ரிட்டர்ன் பண்ண மாட்டாங்க. நீங்கள் இப்போ புதுசாக வீடியோ போட்டு உங்களுக்கு எவ்வளோ யூஸ் வருதோ அதுக்கான காசை ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. அடுத்தது வந்து தேர்ட் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, டேக்ஸ் டிக்ளரேஷன். டேக்ஸ் டிக்ளரேஷன் என்னடா ஜெய் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, யூஎஸ்லேருந்து வர அமௌண்ட்டை வந்து கொஞ்சம் ஒரு 100% வருதுன்னு வச்சுக்கோங்க, அதில் 10% பிடிப்பாங்க. இதே வந்து நம்ம நீங்கள் டேக்ஸ் இன்னும் ரெனியூவல் பண்ணாமல் இருந்தீங்கன்னா, இவங்க கண்டென்ட் கிரியேட்டராக இருந்தால் மொத்த காசுமே யூடியூப்காரங்க எடுத்துப்பாங்க, காசு உங்களுக்கு வராது. அதனால டக்குன்னு இதுக்கான லாஸ்ட் டேட் எண்ட்லைன் எப்போன்னு பார்த்தீங்கன்னா, May 31 தான் எண்ட்லைனு. May 31 கண்டிப்பாக எல்லோரும் ரிஜிஸ்டர் பண்ணிடுங்க. இது எப்போலேருந்து இந்த இது வருதுன்னு ஆர்டர் வருது பார்த்தீங்கன்னா, June 1, 2021 விட்றேன்னாங்க. இப்போ என்ன, நவம்பர்லேயே விட்டுட்டாங்க யூஎஸ்ஏலாம், November 2020 விட்டாங்க. இப்போ நம்ம இந்தியாவுக்கு வந்து June 1 கண்டிப்பாக விடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதெல்லாம் நீங்கள் கடைபிடிச்சாகணும், இல்லைனா உங்களுக்கு யூடியூப் வந்து யூஸ் பண்ணாத முடியாத மாதிரி போயிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நம்ம வீடியோக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, கமெண்ட் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணை ப்ரெஸ் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஒரு ஆல்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக உங்கள் டிஸ்பிளேயில் வந்து நிற்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நல்லபடியாக சந்திக்கிறேன். பாய். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.